வெல்கம் பேக் டு கங்கா சமையல். இன்னைக்கு நான் வந்து உங்களோட வாழைப்பு வடையும் பருப்பு பாயசமும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பருப்பு பாயசம் வந்து சாமி கச்சு படைச்சேன். ஸோ அதோட வெரைட்டி ரைஸும் பண்ண வடை பண்ணனால அது என்னெல்லாம் பண்ணிருக்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாழைப்பு வடையும் ரெசிபி பார்க்க போய் பாருங்க. பருப்பு பாயசம் வாழைப்பு வடை இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஈவினிங்க்கு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். புளிசாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே பாருங்க முருங்கைக்கீரை ரைஸு. இது வந்து நான் இந்த பொடி வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஒரு 2 மந்த்தாக சாப்பிட்டுட்ருக்கோம். கீரை செய்யாத அன்றைக்கி கண்டிப்பாக இது வந்து ஆளுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்றது நான் நெக்ஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ஹெல்தியும் கூட. இந்த டைமில் வந்து நமக்கு முருங்கைக்கீரை சூப்போ இல்லை வந்து சாதமோ சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நான் இது வந்து ஒரு 1.5 மந்த்தாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் தான் ஒரு பேக் வாங்கி சாப்பிட்டுட்ருந்தோம். அது காலி ஆகிடுச்சு, அப்புறம் லாக்டவுனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீரை கிடச்சிது. அது சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டை வச்சு நானே ஒரு பொடி ரெடி பண்ணிவிட்டு அது நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு பாயசம், பருப்பு வேகிறதுக்குள்ளார நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ டைம் ஆகிடுச்சின்றனால கடகடன எடுத்து வச்சு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் எண்ணெயுமே வச்சிட்டேன். இப்போ நான் வந்து மாவு அரைக்க போகிறேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு 5 காஞ்சி மிளகாய் போல் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 5 பல்லு பூண்டு போடுறேன். இதுதான் டேஸ்ட்டே இதுக்கு. அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சோம்பு போட்டுக்கிறேன். இதுதான் ஃப்ளேவர் இருக்கு. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பு வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர் போட்டு அதில் தண்ணி ஊற்றி இதில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே அப்படியே போட்டு நம்ம எண்ணெயும் வச்சாச்சு. ஸோ அப்படியே அரைச்சோடனே நம்ம போட வேண்டியதான். ஒரு சைடில் பாயசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கும் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன். முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், அப்புறம் வந்து வெல்லம், இது மட்டும் கரைச்சி ஆட் பண்ணணும். அதுவும் ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ எல்லாம் எடுத்து வச்சனால சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ நான் இதை அரைச்சிட்றேன். இந்த மாதிரி 1-2 நல்லா அரையாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில, ஆனியனு, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாம தான் இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தட்டி நம்ம எண்ணெயும் சூடாகிடுச்சு. அப்படியே வடை போட்டுடலாம். இந்த சைடில் பருப்பு வெந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக ஸ்வீட் செஞ்சேன்னா சால்ட்டு போட்டோன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவு. ஒரு 1/2 கேஜி, ஒரு 200 கிராம் இருக்கும். ஸோ அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுவேன். அவ்வளோதான். நான் ஒரு சில வெள்ளம் நல்லா குவாலிட்டியாக கிடச்சிதுன்னா நான் ஃபில்டர் பண்ணாமல் கூட ஊற்றிருக்கேன். கல்லெல்லாம் மாட்டினது கிடையாது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். ஏன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த சைடில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு, வடையும் போட்டுறேன். சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணணும், ஒரு 1/2 டீஸ்பூன் போல். Thank you.
அதான் அஞ்சு வடை போட்டேன். ஸோ அது வேகட்டும், ஒரு சைடில் பாயசத்தையும் தாளிச்சிடலாம். பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நெய்யில் வந்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு தேங்காவை நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எப்போயாவது பாலும் நான் ஆட் பண்ணுவேன், ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பாலும் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்ப்பேன், கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா நான் பால் ஆட் பண்ணிப்பேன். அதில் கொஞ்சம் பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குன்னா அப்போ பால் ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றாத. நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம், ஆஃப் பண்ணிடுறேன். இப்பவே தண்ணியாட்டம் தான் இருக்கு, ஸோ பால் தேவையில்லை, நமக்கு இதுவே போதும். இப்போ நான் முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் நெய்யில் நல்லா தாளிச்சு கொட்டிடுறேன். அவ்வளோதான், இந்த சைடில் வடையும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணுறேன். இதுவும் நல்லா கொதிச்சிடுச்சு. கரெக்டான இதில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெந்தும் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது. ரொம்பவும் குழைய விட்டுறவும் கூடாது பருப்பு பாயசம். கேஷ்யூ நட், எடுத்து வச்சு தேங்காய் துருவலும் போட்டுடலாம். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டு அப்படியே எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான், பாருங்க சூப்பரா பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் வடையும் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பாயசம் மட்டும் எடுத்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி பாத்திரம் தேய்ச்சிட்டு, டைம் இருக்குன்றனால பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கோம். வடையை வெந்துருச்சு, எடுத்துட்றேன். கொஞ்சமாக பாயசம் சாமிக்கு வச்சு படைக்க போகிறேன். ரைஸ் வந்து இப்போ சாப்பிட போறேன். இது முருங்கைக்கீரை சாதம் வந்து நெய் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். தயிர் சாதம், பாருங்க சூப்பராக சாதம் பரிமாறிட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஒனியன் மட்டும் மிஸ்ஸிங். சாமிக்கு வச்சு படைச்சோடலாம், அந்த பாயசமும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், பருப்பு பாயசமும் வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கிச்சன் எப்படி இருக்குன்றதை காமிச்சிட்றேன். பாருங்கள் சிங்கில் எதுவும் பாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் அடுப்பு எல்லாமே வந்து தொடச்சி வச்சிட்டேன். பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டா மட்டும்தான் பாத்திரம் கிடக்கும்.
நான் சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு பாயசம் டேஸ்ட் பண்ணிடலாம். சாமிக்கு வச்சு படைச்சத. செம்மையா இருக்கு. சுகர் அதிகமாகவும் இல்லை. அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கு. ஸ்வீட்டு வாழைப்பூ வடை டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. ஏன்னா நம்ம கடலப்பருப்பை விட வாழைப்பூ வந்து நிறைய போட்டிருக்கோம். அதனால வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. முருங்கைக்கீரை சாதம் சாப்பிட்டலாம். இதுல உப்பு போட்டு அரைச்சிருக்கனால கரெக்டா இருக்கும் எப்பவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.